ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் ஹேரில் தடவுறப்ப உங்கள் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எப்படி ஹேரில் தடவணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது ஷாம்பு தான் எடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும், முடியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கி கொடுக்குறக்காண்டியும் நம்ம ஷாம்பு வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளினிக் ப்ளஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எந்த பிராண்டானாலும் தாராளமாக இதில் எடுத்துக்கலாம் இந்த ரெமெடியில். இப்போ நம்ம ஷாம்புவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷாம்பு வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ என் ஹேருக்கு இந்த ஷாம்பு கரெக்டாக இருக்கும், அதனால் ஒரே ஒரு இது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஷாம்பை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஷாம்பில் வந்து கெமிக்கல் வந்து கலந்துருப்பாங்க. நம்ம வந்து டைரெக்டாக ஹேரில் தடவுறப்ப முடியில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. முதல் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நார்மலாக நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணும் போதுலேயும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஷாம்பு வந்து நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட இன்றைக்கி நம்ம பொடி ஃபார்மில் நம்ம வந்து பொருட்கள் வந்து நான் எடுத்திருக்கேன், அதே இது கூட சேர்த்து நம்ம ஹேரில் தடவுறப்ப முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது கருவேப்பிலையோட பொடி தான். உங்களுக்கு ஒரிஜினலாக கருவேப்பிலை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. கருவேப்பிலையை வந்து நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியை வந்து நல்லா கருகருன்னு கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ஒரு ஹைலைட்டானது. இதை வந்து இன்டேக்காகவும் சரி ஹேரில் தடவிட்டுறப்பவும் சரி நம்ம முடியை நல்லா கருகருன்னு கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது செம்பருத்தி பூவோட பொடி தான். செம்பருத்தி பூவை ஹேரில் தடவுறப்ப முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும். பொடுகு இருக்குது அப்படின்னா ஹேரில் பெயின் பொடுகு அரிப்பு இந்த மாதிரிக்கு இருக்குது அப்படின்னா அதையும் நீக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு செம்பருத்தி பூ வந்து ஒரு ஹைலைட்டானது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு செம்பருத்தி பூ பொடி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணினாலும் தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு இது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையோட பொடி அது வந்து நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கருவேப்பிலையோட எசன்ஸும் உள்ளே இறங்கணும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது பொடி ஃபார்ம் என்ன அப்படின்னா மருதாணி இலையோட பொடி தான். மருதாணி இலை வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் தடவுறப்ப இளநரை ப்ராப்ளங்களை நீக்கி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு மருதாணி இலை வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இப்போ அதுக்காண்டி தான் நம்ம எடுத்திருக்கோம். 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம மருதாணி இலையோட பொடியவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மருதாணி இலையோடய எசன்ஸும் உள்ளே இறங்கிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சி வந்து ஆட் பண்ண போகிறோம்.
இஞ்சி வந்து நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியில் இருக்கக்கூடிய அந்த பொடுதுத்தன்மை, அரிப்பு, இது ரெண்டையுமே சரி பண்ணி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும் இஞ்சி வந்து. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம இஞ்சி எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இந்த தோலை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோலையும் கட் பண்ணிவிட்டு இஞ்சியவும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் இது கூட ஒரு ரெண்டு விதமான பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறப்ப முடிக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்து முடி வளர்ச்சியவும் தூண்டி கொடுக்கும். இப்போ ஒரு 4 சொட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப ஆட் பண்ண அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 4 சொட்டுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் அந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் தடவுறப்ப முடியை நல்லா சாஃப்டாகவும் முடியோட அந்த வளர்ச்சியவும் தூண்டி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆலிவ் ஆயில் வந்து. இப்போ நம்ம நல்லா ஷேக் அவுட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே எடுத்துக்கோங்க. நல்லா முடியை சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். 4 சொட்டுக்கு எடுக்கனாலும் ஓகே தான். எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி ரெடியாகிருக்கு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் 1/2 மணிக்கு ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேரில் நல்லா இறங்கி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும். நல்லா 1/2 நேரம் ஊற விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம இதில் ஷாம்பு சேர்த்துருக்கோம். அப்படியே உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். இதே மணிக்கு தொடர்ந்து நீங்கள் ஒரு 21 நாள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக கருமையாக மாற்றி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.